நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னவோ செய்தும் இந்த பெண்களை எளிதில் கவர முடியவில்லை என்பதுதான் இன்றைய தலைமுறை இளைஞர்களின் ஆதங்கம். இதற்காக எத்தனையோ ஆண்கள் தங்களின் சுயத்தை இழந்து அநேக வேடங்களை போடுகின்றனர். ஆனால் இந்த நடிப்பினை பெண்கள் எளிதில் இனம் கண்டு கொள்வதால் அநேக ஆண்களின் முயற்சி தோல்வியிலேயே முடிகின்றது. உண்மையாக இருந்தால் மட்டுமே எந்த பெண்களையும் எளிதில் கவர முடியும் என்று பலருக்கு தெரியவே இல்லை. பெண்களை மனதை கவர்வது எப்படி என்பது குறித்து உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். நாம் எதற்காவது அதீத முயற்சி செய்தால் அது கிடைக்கும் வரை நமக்கு போராட்டம்தான். பெண்கள் விஷயத்தில் கூட அப்படி ஒரு படி மேலாகவே இருக்கும். பெண்களை கவர நீங்கள் பெரும் முயற்சி செய்யாமல் இருந்தாலே வெற்றி உங்கள் பக்கம் வந்துவிடும். இதுதான் பெண்களை கவர்வதற்கான முதல் ரகசியம். நீங்கள் உங்கள் வேலையில் உண்மையான ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வெற்றி பெற்றாலே அனைவரின் பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பும். பெண்களின் கவனத்தையும் எளிதில் கவரலாம். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் ஏராளமான ஆண்கள் தேவையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பெண்களிடையே வெறுப்பை சம்பாதிக்கின்றனர். பணமும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களும் கொடுத்தால் பெண்களை எளிதில் கவர்ந்து விடலாம் என்று அநேக ஆண்கள் தவறாக கணக்கு போடுகின்றனர். நீங்கள் பணத்தினால் பெண்களை கவர முயலும் பட்சத்தில் உங்களை விட உங்கள் பணத்தின் மீதுதான் பெண்களின் கவனம் அதிகமாக இருக்கும். ஆகவே உண்மையாக புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பெண்களின் அபிப்பிராயத்தை பெற முயற்சி செய்வதே சிறந்த வழி. பெண்களின் மனதை கவர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ ஆண்கள் பகீரத பிரயத்தனம் செய்கின்றனர். அதையெல்லாம் கண்டு வெறுப்புற்றிருக்கும் பெண்களிடம் நீங்களும் பழைய பாணியை பின்பற்றி முயற்சி செய்தால் கதைக்கு உதவே உதவாது. எனவே இயல்பாக இருந்து உங்களின் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துங்கள். பெண்களை கவர வேண்டும் என்பதற்காக எதையும் மிகைப்படுத்தி பேசாதீர்கள். நிறைய படித்து விஷய ஜானத்தோடு பேசுங்கள். உலக நடப்புகளை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். எத்தனை தான் புத்திசாலியாக இருந்தாலும் தோற்றத்திலும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். சுத்தமான உடை, கம்பீரமான தோற்றம் போன்றவையும் ஆண்களை பற்றி பெண்களிடையே ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். உங்களின் தோற்றத்திற்கும் செயல்பாட்டிற்கும் ஒத்துப்போக வேண்டும். அதற்காக மிகைப்படுத்தப்பட்ட அலங்காரமோ செயல்பாடுகளோ தேவையில்லை. சுத்தமாக இருங்கள், அது போதும். உங்கள் எண்ணங்களை இயல்பாய் வெளிப்படுத்துங்கள். அத்தகைய ஆண்களை தான் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். பெண்களின் மனதை புரிந்து கொள்வது என்பது எவராலும் முடியவே முடியாத ஒரு காரியமாகும். எத்தனையோ அறிஞர்களும் ஞானிகளும் கூட இந்த விஷயத்தில் தோற்றுதான் போயிருக்கின்றனர். ஆண்களின் எண்ணத்திற்கு எதிராகத்தான் அநேக பெண்கள் சிந்திக்கின்றனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. தலைமுறை தலைமுறையாக பெண்களின் மனதை கவர ஆண்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். எனதான் பெண்களுக்கு பிடிக்கும் என்று குழம்பித்தான் போகின்றனர் ஆண்கள். இன்றைய 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களிடையும் இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. எனவே மேற்கண்டு ஆலோசனைகளை பின்பற்றினாலே நீங்கள் உங்கள் பெண்களின் மனம் கவர்வது நிச்சயமாக முடிகின்ற ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே வயதுக்கு மூத்த பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வயது குறைந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வயது உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, நான் மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக பெண்களை கவர முடியும்.